வெல்கம் டு குக்கர் கோ சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஃப்ரைட் குட்டி அப்பம் பார்க்க போறோம். ஸோ அது பண்ணுறதுக்கு ஒரு குட்டி பவுலில் ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட், அரை டீஸ்பூன் சுகர், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சிடலாம். இன்னொரு பவுலில் 1 கப் மைதா, 1/2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3 to 6 டேபிள்ஸ்பூன் சீனி. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஈஸ்ட் மிக்ஸை வந்து நம்ம எடுத்து சேர்த்துக்கிறோம். அப்புறம் 1/2 கப் பால், 1/2 கப் தண்ணி எல்லாம் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அதை மூடி போட்டு தனியாக வச்சிடணும். கழிச்சு எடுத்து பார்த்தா மாவு இந்த மாதிரி பொங்கியிருக்கும். ஸோ இது அப்பம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. அப்பம் பண்ணுறதுக்கு கடாயை சுட வச்சு அதில் அப்பம் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அந்த மாவை எடுத்து குட்டி குட்டி பால்ஸாக இந்த மாதிரி ஆட் பண்ணணும். ஸோ இது நல்லா 2 சைடும் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகும். ஸோ இந்த மாதிரி நல்லா 2 சைடும் வெந்ததும் ப்ரௌன் கலரில் வெந்ததும் அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ குட்டி ஃப்ரைட் அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.